நாடினர்கள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சுபேர் அப்கர். இன்னைக்கு வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் டே. நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பயன்படுத்தி அது மூலமா வாங்கின பல்புகளையும் அதோட சோதனைகளையும் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட ஒஃபீஷியல் விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆஃபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியோட அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதா இருந்தாலும் சரி, கூகுள் டிரான்ஸ்லேட்டரோட ஹெல்ப்பை பயன்படுத்திருப்போம். பக்கத்துல நமக்கு ஒரு மச்சா இருப்பான், மச்சி இது வராதுடா, அதோட வேர்டு எக்ஸாக்டா இது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும், இல்லை அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல அந்த அக்கா சொல்றதை வச்சு தான் நான் இந்த ஒர்க்கை பண்ண போறேன் அப்படின்னு பண்ணி பல்பு வாங்கின நிறைய ஒர்க்குகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி தப்பா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இல்லாட்டி மொக்கையா அது கொடுக்குற டிரான்ஸ்லேஷனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவது வந்து என்ன ஒரு ஷோவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கொண்டோட்டமான நிகழ்வுகளா இருந்தாலும் சரி, வாடா மாப்பிள அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சும்மா நான் இருக்கும்போது நான் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வந்து போட்டு பார்க்குறேன், அது எப்படி வருது அப்படின்னு. ஓகே, டைப் பண்ணுறேன், வாடா மாப்பிள வாழப்பழத்தோப்பில் வாலிபால் ஆடலாமா. யாரில் வந்து சொல்லுது, கமோன் மை சன்னின்லோ லெட்ஸ் பிளே வாலிபால் இந்த பனானா கார்டன். யார் சாமி இது? இந்த பாட்டுக்கு வந்து எக்ஸாக்டாக இது மீனிங் கிடையாது, அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்டான மீனிங் கொடுக்க மாதிரியும் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்க்கலாம், இது வந்து எவ்ரிடே நம்ம ஒரு ஒஃபீஷியல் விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த நாம வேர்ட் இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து கேக்கு. ஸோ கேக்குக்கு வந்து என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். யா, கேக்குக்கு வந்து குதம்பி அப்படின்னு சொல்லுது. எக்ஸாக்டான தமிழில் வந்து சுத்த தமிழ்லையோ இல்லை நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற தமிழ்லையோ வந்து கேக்குக்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து குதம்பி அப்படின்னு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அன்றாடம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மொழி நடையில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள், பிறமொழி வார்த்தைகள் வந்து கலக்கப்பட்டிருக்கும். அதுக்கான எக்ஸாக்ட் தமிழ் மீனிங்கை வந்து நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வியப்பூடுற விஷயமாக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து கண்டென்ட் கேலண்டருக்கு வந்து என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சொல்கிறாங்க, உள்ளடக்க நாட்காட்டி. இதே மாதிரி தான் இன்னொரு வேர்டுக்கு நான் சர்ச் பண்ணியிருந்தேன், லொக்கியோ டேட் அப்படிங்கிறது. சும்மா நம்ம செட் பண்ணும்போது ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் நம்ம சொல்லுவோம் லொக்கியோ டேட் அப்படின்னு. அதுக்கு வந்து உங்கள் திகதியை பூட்டி வையுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். திகதியை பூட்டி வையுங்கள் அப்படிங்கிறது டிரெக்ட் டிரான்ஸ்லேஷனாக இருந்தால் நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்வோம், திகதியை பூட்டி வைக்கிறது அது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. நம்ம இது பார்க்குற விஷயங்களாக இருந்தாலும் டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலும் நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்தது வந்து ஒரு வேர்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், நன்மைகள் கொண்ட நண்பர்கள். அதை கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. எஸ், அடுத்தது வந்து அவெஞ்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. அவெஞ்சர்ஸ்ரா வந்து பழி வாங்குவார்கள். அவெஞ்சர்ஸோட ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன, உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறது. பழி வாங்குறவங்க அப்படின்னு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படித்தான் அந்த டிரான்ஸ்லேஷன் விஷயத்தை பார்க்கும்போது வந்து ஒருத்தர் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பார், நீங்களும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஹப்பிகவுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருப்பார், குஜால் மாடு. நம்ம வந்து குஜால் மாடு அப்படின்னு எடுத்துக்கலாம், சந்தோஷமான மாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று வந்து ரெட்புல்லுக்கு நம்ம வந்து சொல்லலாம் சிகப்பு எருமை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இதை மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம அன்றாடம் பேசுகிற விஷயங்கள்ல இருக்கும். நமக்கு என்னன்னே தெரியாது, டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை கொடுக்கும், ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதிகளில் தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எவ்ரிடே பேசுகிற வார்த்தைகளில் வந்து எவ்ரிடே பேசுகிற விஷயங்களில் இவ்வாறான வார்த்தைகள் வந்து இருக்கிறது சகஜமான விஷயம்தான். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. இன்னொன்று வந்து எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மொழியை படிச்சுக்கடா, ஒரு மொழியை வந்து புதுமையாக படிச்சுக்கோ, ஒரு மொழியை வந்து முழுசாக படிச்சுக்கோ, நம்ம எங்கே போனாலும் அது வந்து நம்ம பக்கத்திலே இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நிஜமாகவே நம்ம ஒரு மொழியை படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், அது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கொள்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தோடு சேர்த்து உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி டிரான்ஸ்லேஷன் டே அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு, அதோடு சேர்த்து குட்டியாக ஒரு முக்கியமான ஒரு அறிவுற்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரியான நிறைய அறிவுற்ற விஷயங்களையும் ஃபன்னான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நாடியோடு இணைந்திருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சுபீர் அப்கர்.